வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ரெசிப்பியில் வந்து பப்பீஸ்க்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு இளநீர் கொஞ்சம் முத்துன தேங்காவை எடுத்திருக்கேன். ஒரு இளநீர் ரெண்டு பப்பீஸ் இருக்கிறதுனால அதை வந்து ரெண்டு ஒரு இளநீரில் உள்ள தேங்காவை எடுத்து, அதாவது கொஞ்சம் முத்துன தேங்காவை எடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சிக்கலாம். நம்ம வடிகட்டணும்னு இது அவசியம் இல்லை, இது அப்படியே நைஸாகிடும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு கப்பு வந்து பெடிகிரி ஃபுல்லாக போட்டுக்கணும். ஒரு வாழைப்பழம், ஒரு கொஞ்சம் ஒரு கேரட்டு துருவி போட்டுக்கணுங்க. இல்லை நீங்கள் பெடிகிரி போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ரைஸே கூட போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை துண்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் நம்ம கையாலேயே வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்படி போட்டிங்கன்னா உங்கள் பப்பீஸ் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். தேங்காய் பால் வந்து நல்ல ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பு, உடம்புக்கு நல்லதும் கூட. இதே மாதிரி இன்னொரு பப்பீஸ்க்கும் நான் தயார் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், நல்ல கேரட்டு, வாழைப்பழம், பெடிகிரி, தேங்காய் பால். இல்லை எனக்கு வந்து பெடிகிரி வேணான்னு நீங்கள் ரைஸில் கூட இந்த மாதிரி செஞ்சு போடலாம். பாருங்கள், ஸ்டே கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து எஸ்எஸ் சொன்னோடனே சாப்பிட்ருவாங்க. இதுதான் தேங்காய் பாலில் செய்கிற ரெசிபி. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பப்பீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. நம்ம ப்ரீட் பண்ணுறோன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பப்பீஸ்க்கு வந்து நம்ம வந்து நல்ல வந்து சத்துள்ள உணவாக கொடுக்கணும். ஏனோ தானோ நம்ம வந்து வளர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி உங்கள் பப்பீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.